ப்ளூ ஸ்டாருக்காக எனக்கு கால் வந்து, நான் ஆஃபீஸ்க்கு போன போது என்ன, இதுக்கு முன்னாடி நான் ரஞ்சித் சார் கூட பண்ண படங்கள்லாம் எங்கள் இயக்குனர் ஜெய்யும் வேலை பார்த்துருக்காரு, என்ன அவருக்கு தெரியும். பட் இருந்துமே என்னை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரியே பார்த்தாரு. பார்த்துட்டு, இது ரொம்ப முக்கியமான கேரக்டரு, இது எங்கள் அம்மா பற்றி, ரஞ்சித்தோட அம்மா பற்றி, இந்த ஸ்கிரிப்டை படித்த அத்தனை பேருமே வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் ரஞ்சித் பாரு, நீ தான் பண்ணுறேன்னு எனக்கு வந்து பிடிஎஃப்ல அமைச்சிருக்காரு அப்படின்னாரு. அது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பில்டப் கொடுத்து அந்த இடத்துல வந்து ஐ ஃபெல்ட் தட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி தட் ரஞ்சித் சார் வந்து என் பேர் போட்டு அமிச்சார்னு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சுது அவரை நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ஷாட்டு முடித்து அவர் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்குற வரைக்கும் அந்த சீன் பேப்பரை அவர் பச்சை கலர் ஃபைலில் போட்டு கொடுத்தாங்க. அதை தூக்கிட்டே சுற்றுனாங்க எல்லா ஷூட்ஸ் போட்டுக்குமே. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஹி வாஸ் நாட் எடுத்தோன்னு உனக்கு கன்வின்ஸ் ஆகவே மாட்டார். அண்ட் இந்த மேடையில் நான் வந்து ரஞ்சித் சார்க்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட கேரியரில் ஒரு ஒரு படி நான் மேலே போனதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் என்னை ரெஃபர் பண்ண, இல்லை அவர் எனக்கு கொடுத்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு ஒரு படமும் வந்து பெரிய நம்பிக்கையோடு தான் பண்ணுறோம். இந்த படம் எங்களை அடுத்த லெவல் கொண்டு போக போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எப்போவுமே அதை முன் வச்சு தான் நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்ல ப்ளூ ஸ்டார் கண்டிப்பாக அதை எங்களுக்கு எல்லாருக்குமே பண்ண போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிகாஸ் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் எவ்ரி திங் ஹஸ் பீன் அ ஆடியன்ஸ் அதை அந்தளவுக்கு கொண்டாடி இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்ப்போட நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்யூ.